Hi friends, welcome to New Ways. நாம இன்னைக்கு ஒரு பேபி லோஷனை பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹிமாலயா பேபி லோஷன் தான் இது. வந்துட்டு என்கிட்ட எல்லோரும் கேட்டிருக்காங்க, உங்கள் பேபிஸ்க்கு வந்துட்டு நீங்கள் க்ரீம் யூஸ் பண்ணுறதை பற்றி சொல்லியிருக்கீங்க, பாடி லோஷன் வந்து எது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. நான் என்னுடைய ரெண்டு பேபிக்குமே இந்த பேபி லோஷன் தான் யூஸ் பண்ணுறேன், ஹிமாலயா ப்ராடக்ட் தான். ஏன்னா இது கம்பேர் பண்ணும்போது இது வந்துட்டு 400 ml எனக்கு 290 rupees கிடைக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ ஹிமாலயா ஷாப்லேயோ இல்லை வந்துட்டு ஹோல்சேல் ஷாப்லேயோ நம்ம வாங்கும்போது கண்டிப்பாக ஆஃபரு இல்லைனா வந்துட்டு பை டூ கெட் ஒன் ஃப்ரீ அந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் இருக்கும். ஸோ நான் அந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு வாங்கிப்பேன். நீங்கள் நியூபார்ன் பேபிஸ்க்கு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ண வேண்டியது பாரபன் ஃப்ரீயான்னு பார்த்துக்கோங்க. இது வந்து பாரபன்ஸ் ஃப்ரீ தான். அதுக்கப்புறம் மினரல் ஆயில்ஸு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கலர்ஸ் எதுவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலன்னு இருக்காங்க. இது வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் க்ரீம் தான். அவங்க வந்து குழந்தைங்க வந்துட்டு குளிக்க வச்சதுக்கப்புறம் வந்துட்டு மேலே அப்ளை பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். வேறு எதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியதில்லை. இதில் நியூபார்ன் பேபிஸ்க்கு இல்லைனா கொஞ்சம் பெரிய பேபிஸ்க்கு யாருக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்துட்டு ஒன்ஸு ஒரு ப்ராடக்ட் அதாவது ஒரு லோஷன் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு என்ன சோப்பு எடுத்துக்கிறீங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரே பிராண்டட் ஒரே கம்பெனி நேம் இருக்கிறதா பார்த்துக்கோங்க. ஏன்னா அதில் வந்துட்டு காம்பினேஷன் வந்துட்டு ஈக்குவலாக இருக்கும். அப்போ தான் வந்துட்டு கலர் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது வந்துட்டு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்துட்டு ஆல்மண்ட் ஆயில் ஆலிவ் ஆயில் இருக்குது. ஸோ வந்து பெட்டர் நீங்கள் வந்து ஹிமாலயா சோப்பு யூஸ் பண்ணிங்கன்னா அப்போ வந்துட்டு நீங்கள் ஹிமாலயா லோஷன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இது என்னோடய பர்சனல் ரிவ்யூ வீடியோ தான், எந்த ஒரு வீடியோ ப்ரமோஷனுக்கான வீடியோவும் இல்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.